வெல்கம் டு ஏகேவி கிச்சன். பண்டிகை காலம் ஆரம்பமாயிட்டு, பண்டிகைனாலே அதிரசம் ரொம்ப முக்கியமான ஒரு ரெசிபி. இன்றைக்கி அந்த அதிரசம் தான் எப்படி பண்ணுறது, வீட்டிலையே சுலபமாக எப்படி பண்ணுறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைமாக என் சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதிரசம் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி இந்த கப்புக்கு 2 கப்பு பச்சரிசி எடுத்திருக்கேன். இதை ஒரு 4 தடவை 5 தடவை நல்லா வாஷ் பண்ணி அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். பாருங்கள், அதை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நல்லா அந்த தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை ஒரு நல்ல காட்டன் டவலோ ஏதோ போட்டு அதை ஃபேனுக்கு அடியில் நல்லா காய வைக்க போகிறோம். வாங்க காய வைக்கலாம். இந்த டைமில் பாருங்கள், நான் ஃபேனுக்கு அடியில் காய வச்சு 20 மினிட்ஸ் ஆகுது. கரெக்டாக நல்லா காஞ்சிச்சு பாருங்கள், கையில் ஈரம் இல்லை. ஆனால் கொஞ்சம் அந்த அரிசி ஈரமாக இருக்கும், பட் நல்லா இந்த மாதிரி இருக்கணும் தண்ணி படாமல். இந்த டைமில் நம்ம எடுத்துட்டு இதை மிக்சியில் போட்டு நல்லா மாவாக்கிக்கலாம். காய வச்ச அரிசியை மிக்சியில் ட்ரையரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். அதை அரைக்கும் போது நான் ஒரு 4 ஏலக்காவை போட்டு அரைச்சிருக்கேன். உங்களுக்கு லாஸ்ட்டில் மாவு பசையும் போது கூட ஏலக்காவை தட்டி போட்டு எடுத்துக்கலாம். ஆனால் நான் முதலையே அது கூடவே போட்டு நான் அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ அந்த அரைச்ச மாவை நல்லா ஜலிச்சு எடுத்துக்கணும். ஒரு தடவைக்கு மீதி வந்துச்சுன்னா திரும்ப ஒரு தடவை போட்டு மிக்சியில் போட்டு நல்லா ஜலிச்சிக்கலாம். இதை மாதிரி நல்லா ஒரு பேப்பரில் ஜலிச்சுக்கோங்க. இந்த மாவு கொஞ்சம் ஈரப்பதத்தோடு தான் இருக்கும், ஜலிச்சிக்கலாம். இப்போது மாவெல்லாம் நான் நல்லா அரிச்சு எடுத்து வச்சாச்சு. நீங்கள் வந்து இதுக்கு அளவு எப்படின்னா, 1 கிலோ பச்சரிசி எடுத்துனா அந்த அளவுக்கு 3/4 கிலோ வெல்லம் எடுத்துக்கணும். இப்போ என்கிட்ட வந்து இது வந்து அச்சு வெல்லம் தான் என்கிட்ட இருக்குது. நீங்கள் மண்டை வெல்லம் அந்த மாதிரி எந்த வெல்லனாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. 1 கிலோ அரிசிக்கு 3/4 கிலோ. இப்போ என்கிட்ட வந்து நான் வெயிட் பார்த்ததில் வந்து வேயிங் மிஷினில் பார்த்தீங்கன்னா இதில் 400 கிராம்ஸ் இருக்குது. அதனால் வந்து நான் வெல்லம் வந்து 300 கிராம்ஸ் எடுத்துருக்கேன். இப்போது வெல்லத்தை நம்ம பாகு எடுக்க போகிறோம். எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது நம்ம பாகு காய்க்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கேன் வெள்ளக்கை, கொஞ்சம் சின்னதாக பொடிசாக இருக்கேன், ஏன்னா சீக்கிரமாக அது பாகாகும். உள்ளே போட்டுட்டு ஒரு 1/2 டம்ளர் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இதில் போட்டிருந்த வெள்ளம் எல்லாமே நல்லா கரைஞ்சிச்சு. இந்த டைமில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா டஸ்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா அது வந்துடும். அதனால் ஃபஸ்ட்டில் ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். இப்போது ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். இந்த டஸ்ட்டை எடுத்துகிட்டு திரும்பியும் இந்த பாகை ஸ்டவ்வில் போட்டு திரும்ப நம்ம காய்க்கணும். அது எந்த பதத்தில் காய்ச்சி எடுக்கணுங்கிறத நான் சொல்கிறேன். இந்த ஸ்டவ் ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்குவோம். ரொம்ப ஹையில் வைக்கக்கூடாது, மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அந்த பாகை எடுத்து நம்ம உள்ளே ஊற்ற போகிறோம். இதுதான் ரொம்ப முக்கியம், கொஞ்சம் நல்லா நிதானமாக நம்ம கிளறி விடணும். அது எந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணணுங்கிறத பார்க்குறதுக்கு பக்கத்தில் ஒரு பவுலில் இப்படி தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். நமக்கு கம்பி பதம் வரணும் அப்படின்லாம் காத்திருக்க வேண்டாம். அந்த தண்ணியில் வந்து நம்ம போட்டோடனே தண்ணியில் அது கரைஞ்சிச்சின்னா அது கரெக்டான பதம் கிடையாது. அது வந்து தண்ணியில் போட்டோடனே ஒரு பால் மாதிரி நமக்கு கரையாமல் வரும். அப்படி பண்ணும்போது கரெக்டாக நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். மீடியம் வச்சு நான் வந்து கிளறி விட்டுட்ருக்கேன். இது பக்கத்துலேயே நின்று கிளறி விடுங்க. இப்போ நான் அந்த தண்ணியில் லைட்டாக எடுத்து ஊற்றி பார்க்க பாருங்க. ஊற்றி பார்க்கும்போது இன்னும் அது வந்து கரைஞ்சிட்டு பாருங்க, அது இன்னும் அதுக்குரிய அந்த இது வரல, கொஞ்சம் கிளறி விடல. லைட்டாக ஊற்றி பாருங்க. ஏன் பாருங்க, இது நல்லா நம்ம எடுத்து பார்க்கும்போது நம்ம கையில் வர ஆரம்பிச்சிச்சு பாருங்க. இந்த மாதிரி வந்தால் போதும் நமக்கு இந்த கன்சிஸ்டன்சி பாருங்க, ஒரு பால் மாதிரி வர ஆரம்பிச்சிச்சு. இந்த டைமில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கணும். இந்த மாவு கூட அதிரசம் மாவு கூட பாருங்க, ஒரு 1/2 ஸ்பூன் கசகச நான் சேர்த்துருக்கேன்.
இங்கே சுக்கு பொடி வேணாலும் சுக்கு பொடி சேர்த்துக்கலாம். இதை போட்டு நல்லா ஒரு கலர் கலரி விட்டுக்கலாம். கிளறிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த பாகு கூட கொஞ்சம் கொஞ்சமாக மாவு போட்டு நம்ம கலர போகிறோம். கட்டி விடாமல் மாவு வந்து நம்ம கிளறணும். மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம நல்லா கிளறி விடணும். கடைசியாக மாவு போட்டு இந்த மாதிரி நல்லா நம்ம கிளறிடணும். பாருங்கள், முதல்ல ரொம்ப லூஸாக தெரிஞ்சு, இப்போ மாவு பாருங்கள் நல்லா கரெக்டான கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும். கரெக்டாக வந்திருக்கு மாவு. இதுக்கு வந்து நான் 2 கப்பு அரிசி எடுத்திருக்கேன், 1.5 கப்பு வந்து வெல்லம் எடுத்திருக்கேன். அதை மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. 1 கிலோவுக்கு 3/4 கிலோ வெல்லம் அதான் அளவு. இப்போ இதை வந்து கொஞ்சம் நேரம் ஆற வச்சிடணும். ஆற வச்சுட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக நம்ம நெய் தடவிக்கலாம். நெய் தடவிட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். நல்லா ஆறின பிறகு மூடி வச்சுருங்க. 2 டேஸ் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடக்கூடாது, வெளியிலே வச்சு 2 டேஸ்க்கு அப்புறமா அதை வந்து நம்ம எப்படி அதிரசம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மேலே லைட்டாக நெய்யை ஊற்றி இதை சுற்றி இது பண்ணி வச்சுருக்கேன். இப்போது நல்லா ஆறட்டும். ஆறினப்புறமா ஒரு மூடி போட்டு மூடி 2 டேஸ்க்கு அப்புறமா எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். அதிரசத்துக்கு மாவை கலரி வச்சு 2 டேஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து அதை வந்து நான் 2 டிவிஷனாகவே தான் பிரித்து வச்சுருந்தேன். இப்போ கொஞ்சமாக அந்த மாவை எடுத்துங்க பாருங்கள். இதை நான் வந்து ஃபஸ்ட்டில் செஞ்சு எப்படி வருதுன்னு நம்ம பார்க்கலாம். நம்ம கடாயில் எண்ணெய் ஊற்றி ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. எண்ணெய் சூடாகட்டும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, கொஞ்சமாக கையில் நம்ம எண்ணெயை தடவிக்கலாம். எண்ணெயை தடவிட்டு இதிலேருந்து ஒரு பால் மாதிரி எடுத்துக்கலாம். நீங்கள் என்ன சைஸ் உங்களுக்கு தேவையோ அந்த மாதிரி சைஸ்க்கு எடுத்துக்கலாம். இப்போ எனக்கு இந்த சைஸில் கொஞ்சம் சின்னதை நம்ம ஃபஸ்ட்டில் எப்படி வருதுன்னு போட்டு பார்க்கலாம். பாருங்க, போட்டு எடுத்து கையிலேயே நான் தட்டிடுவேன். உங்களுக்கு வந்து ஒரு வேளை இந்த பால் கவர் அந்த மாதிரி பிளாஸ்டிக் கவரில் கூட நீங்கள் எடுத்துகிட்டு அதை வச்சு தட்டலாம். அவ்வளோதான், இதை எடுத்து ஈஸியாக நமக்கு வரும். இந்த மாதிரி எடுத்துகிட்டு போட்டாச்சு. இப்போ அப்படியே மேலே வரும் பாருங்கள். 2 நிமிஷம் ஆகட்டும். இப்படி உள்ளே இருக்கும்போது வந்து நம்ம இதை திருப்பி போடக்கூடாது. அப்படியே கொஞ்சமாக வந்து மேலே வரும் எண்ணெய்க்கு மேலே, அப்படி லைட்டாக மேலே எழும்பி வரும்போது நம்ம மாற்றி போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த டைமில் நம்ம இப்படி மாற்றி போட்டுக்கோங்க. சிலவங்க அதிரசம் செய்யும்போது நடுவில் ஓட்டை போட்டு பண்ணுவாங்க. ஆக்சுவலாக நான் வந்து ஓட்டை போட மாட்டேன், எனக்கு இப்படி தான் போட்டால் பிடிக்கும். ஓட்டை போடனா நம்ம நடுவில் வந்து இந்த உளுந்த வடைக்கெலாம் நம்ம போடுவோம்ல, அதை மாதிரி போட்டுக்க வேண்டிதான். கொஞ்சம் நம்ம வந்து ஸ்டவ்வை மீடியமாக வச்சுக்கணும். ஹையில் வச்சா உடனே கருகிரும், உள்ள உள்ள மாவு மாவாகவே இருந்துடும். ஸோ நல்லா சிம்மில் போட்டு ஒவ்வொரு அதிரசமாக போட்டு எடுக்கிறோங்க. பாருங்கள், இப்போ எவ்வளோ அழகாக வந்துச்சுன்னு அதிரசம். இந்த டைமில் உங்களுக்கு வந்து எண்ணெய் ஜாஸ்தி வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா இதை கொஞ்சம் இப்படி தட்டி விட்டுக்கோங்க. இந்த சைட்லேயே நம்ம பாருங்கள், அதை அப்படி இந்த சைட்லேயே வச்சு ஒரு அமுக்கு அமுக்கி நம்ம எடுத்துட வேண்டியதான். சைடில் அமுக்கிட்டு இப்படி எடுத்துட்டிங்கன்னா அந்த எண்ணெய் வந்து நல்லா உங்களுக்கு வடிஞ்சிடும். பாருங்கள், இப்போ எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு என்னென்னு சொல்லுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைமாக என் வீடியோவை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.